ஒலிவாங்கி சின்னத்தை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது எளிதாக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தஞ்சை தொகுதி வேட்பாளர் ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கான ஸ்பெஷல் கவரேஜா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுக்கு சென்று அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடம் சிறப்பு நேர்காணலை புதிய தலைமுறை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று தஞ்சை மக்களவை தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹுமாயூன் கபீர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் இந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, எப்படி தீர்வு வந்து ஏற்படுத்த போறாரு, என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்காரு என்பது குறித்து பேசியிருக்கிறோம். சார் வணக்கம். சார், தஞ்சை மக்களவை தொகுதியுடைய மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக பேசும்பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து குறிப்பிடுறாங்க. குறிப்பாக நீர் மேலாண்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுல இன்னும் மேம்பாடுகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயம், அப்புறம் விமான நிலையம் வந்து புதுசா கொண்டு வரணும், ரயில்வே லைன்ஸ் வந்து புதுசா ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் திட்டங்கள் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி இதை வந்து சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? நீங்க கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, இப்ப அதற்கான அரசோட நிதி உதவிகள் வருது. இதனால் வரைக்கும் உண்ட இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கான எந்த பணியும் செய்யல. இது பொதுவா வந்து வேளாண் பகுதி முழுக்க முழுக்க வந்து உலகத்திலே 28 லட்சம் ஏக்கர் சமபரப்பை கொண்ட ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னா தஞ்சை டெல்டா பகுதி தான். அப்ப இந்த சிறப்பு வேளாண் மண்டலத்துக்கான நீர் மேலாண்மை இந்த அரசு இதனால் வரைக்கும் ஆண்டு அரசுகள் ஆளுகின்ற அரசுகள் இதுவரைக்கும் செய்ததில்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த நீர் மேலாண்மையை சரியா இவங்க தூர் வராம நீர் மேலாண்மைக்கான முக்கியத்துவம் ஏற்படுத்தணும். உங்களுடைய மைக் சின்னம் வந்து கிடைச்சி கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துல தான் வந்து சின்னம் வந்து புதுசா கிடைச்சிருக்கு. இன்னும் 15 நாட்கள்ல பிரச்சாரம் முடிக்கணும். மக்கள்கிட்ட வந்துட்டு உங்க சின்னம் வந்து போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லி நம்புறீங்களா? இதுல என்னன்னா, ஒரு ஆகச்சிறந்த விழிப்புணர்வு அடைஞ்ச சமுதாயம் மட்டும்தான் நாம் தமிழ் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனால வரைக்கும் அரசியல வந்து ஒரு சாதாரணமா ஒரு இலவசங்களுக்கும் ஒரு போக பொருளும் பார்த்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல், இது ஒரு லைஃப் எஜுகேஷனு, இது ஒரு வேல்யூ எஜுகேஷன் பார்க்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் தான் நிறைய பேர் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த விதத்துல இந்த கட்சியோட சின்னத்தை எங்களை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப இலகுவா இருக்கு. இப்ப எல்லாரும் பெரும்பாலா இருவாங்க, மைக் சின்னத்திலே ஓட்டு போட்டுறேன், மைக் சின்னத்திலே ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ஒரு கஷ்டமா இல்ல. சீமானோட சின்னத்து எண்ணத்துக்கு தான் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மாத்தி வச்சிருக்காரு, சின்னத்துக்கல்ல. இது ஒரு ரெவல்யூஷன். நன்றி சார். அனைத்து மக்களவை தொகுதி வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை தங்கள் தொகுதி சார்ந்த வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வருகிற அது எப்படி நிறைவேற்ற போறாங்க என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒலிப்பதிவாளர் மதுவுடன் தஞ்சை மக்களவை தொகுதியிலிருந்து ஸ்டாலின்.